ஓம் சாந்தி. 7/8/2018. அப்பா வந்து எதுக்கு வந்திருக்காருன்னா, எல்லா குழந்தைகளும் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, சுகம்னா என்னன்னே தெரியாமல் இருக்காங்க, அமைதி இல்லாமல் வந்து அந்த அமைதி தேடிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சுகம் அமைதி எல்லாமே கொடுக்கணும், அதுக்கு வந்திருக்காரு. நம்ம வந்து அதை தெரிஞ்சிட்டோம். அந்த அமைதி வேணும் அப்படின்னா, நம்மளை வந்து இந்த உடல்லிருந்து விடுபட்டு நான் ஒரு ஆத்மா, என் தந்தை பரமாத்மா, அந்த நினைவிலேயே தான் நம்ம இருக்கணும். இந்த உடல் நினச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம மாயைக்கு அடிமையாயிருவோம். அப்படிங்கிறப்போ நம்மளோட அமைதி, மகிழ்ச்சி எல்லாமே அந்த இடத்துல நம்மளை விட்டு போயிடும். அதனால ஆத்மாங்கிறதுல வந்து நம்ம பக்காவாக இருக்கணும். அப்புறம் வந்து எல்லாருக்குமே சக்கதி கொடுக்கக்கூடிய வள்ளல் நம்ம அப்பா தான். அந்த அப்பாவை வந்து நம்ம நினைவு செய்யணும். இது வந்து குழந்தைகளாகிய நமக்கு மட்டும்தான் ஃபஸ்ட்டாக தெரியுது. ஏன்னா சங்கம் யுகத்துக்கு வராமல் வெளியில் இருக்கிறவங்களுக்கு கடவுள்னா யார், நமக்கு அவருக்கு என்ன உறவு, அந்த மாதிரி எதுவுமே தெரியாது. இப்போ தேவஸ்தானங்களுக்கு போவாங்க, யாராவது ஒருத்தங்க ஏதாவது சொல்லிட்டா அங்கே தான் கடவுள் இருக்குது அப்படின்னு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் வந்து நமக்கு கடவுளுக்கு என்ன உறவு, ஏன் நம்ம கடவுள்னு சொன்னால் தேடுறோம், ஏன் கோயிலுக்கெல்லாம் ஒருத்தங்க போகிறாங்கன்னு சொன்னால் நம்மளும் போகிறோம் அப்படிங்கிற ரகசியம் வந்து அவங்களுக்கு இது வரைக்கும் தெரியாமையே தான் இருந்துகிட்ருக்கு. நம்ம வந்து பாக்கியமே இல்லாமல் துர்பாக்கியசாலியாக இருந்தோம். இப்போ வந்து நம்மளை அப்பா தேர்ந்தெடுத்து நம்ம எல்லாரையுமே வந்து சௌபாக்கியசாலி குழந்தைகளாக வந்து மாற்றிட்டுருக்காரு. நம்ம எப்பவுமே வந்து நான் ஆத்மா அப்படிங்கிறதுல வந்து நம்ம தெளிவாக இருக்கணும். நான் வந்து நெற்றியின் நடுவில் பிரகாசிக்கக்கூடிய மணியாக இருக்கேன் அப்படின்னு நம்மளை நினச்சிட்டே இருக்கணும். இப்போ நம்ம கை கண் இந்த மாதிரி சொல்கிறப்ப வந்து அது எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம யோசிக்காமையே ஆட்டோமேட்டிக்காக நினைவு பண்ணியிருக்கோம். அதே போல் அந்த ஆத்மா இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு வந்து நம்ம உணர்ந்துட்டே இருக்கிறப்போ நமக்கு அதோட சக்தி கிடைக்கி. நம்மளை சுற்றி எவ்வளோ பேர் நின்னாலுமே வந்து நம்ம தனியாக தெரிவோம். ஆனால் வந்து அந்த தன்மையிலேயே நம்ம இருக்கணும், நான் ஆத்மாவாக இருக்கேன், இந்த உடல்லேருந்து விடுபட்டு இருக்கிற அப்படிங்கிற நினைவிலேயே தான் நம்ம எப்பவுமே இருக்கணும். நம்மளை வந்து இந்த சுயதரிசனத்தை சுற்றிட்டே அப்பா இருக்க சொல்கிறாரு. நம்மளோட சுயதர்மத்தை நினைவு செஞ்சிட்டே இருந்தால் நமக்கு வந்து மாயாவோட தாக்குதல் அதிகமாக இருக்காது. புத்தி வந்து எப்பவுமே அலைப்பாய விடக்கூடாதுன்னு சொல்கிறாரு. இந்த உடல்லிருந்து எவ்வளோ விடுபட்டு இருக்க முடியுமோ அந்தளவுக்கு வந்து அந்த பயிற்சி செஞ்சிட்டே இருக்க சொல்கிறாரு. நான் ஆத்மா, இந்த உடலே இல்லை, இது வந்து கருவியாக தான் இருக்குது, நான் இந்த பாகம் நடிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படின்னு நமக்குள்ள நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம் அப்படின்னா ஈஸியாக வந்து அந்த உடலோட உணர்வுகள் வந்து நமக்கு வராது. இப்போ நம்மளை வந்து ஒவ்வொரு நாளும் எல்லா சூழ்நிலையும் வந்து உற்சாகத்திலேயே இருக்க சொல்கிறாரு. மற்றவங்க யார் டல்லாக இருந்தாலுமே அவங்க வர்றப்போ வந்து அவங்க அதை மறக்கிற அளவுக்கு நம்ம அவளுக்கு வந்து உற்சாகம் கொடுத்துட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நம்ம ஆன்மீக சேவாதாரி ஆக முடியும் அப்படின்னு அப்பா சொல்கிறாரு. இப்போ நம்மளை சந்தோஷமாக இருக்கணும், உற்சாகமாக இருக்கணும், மற்றவங்களுக்கு அதை வந்து கொடுக்கணும், அந்த விழாவை வந்து அப்பா கொண்டாட சொல்கிறாரு.
இதனால் வந்து நம்ம எல்லாம்லேயுமே வந்து ஒத்து போகணும். இப்போ நமக்கு இந்த சமஸ்காரம் ஒத்துக்காது, இதை விட்டு நம்ம நீங்கணும் அப்படின்னு நம்ம வந்து அதிகமாக யோசிக்கிறோம். அந்த உழைப்பு எல்லாமே நமக்கு வந்து விடுபட்டு போயிடும்னு சொல்கிறாரு. நம்ம பிரச்சனை எல்லாமே முடிஞ்சிடும். பிறகு வந்து நம்ம அதிகமாக உழைக்கிறதுக்கு நேரமே வந்து எடுத்துக்க வேண்டியதில்லை. நம்ம சக்தி எல்லாமே வந்து நம்ம உழைப்புக்கே வந்து செலவழிக்க வேண்டிய வேலையும் இருக்காது. நம்ம மகிழ்ச்சியில் வந்து நடனம் ஆயிட்டே பரிஸ்தாவாக ஆயிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து மெயினாக நம்ம உற்சாகத்திலிருந்து யாரை நம்ம சந்திக்கிறோமோ எல்லாருக்கும் அந்த உற்சாகத்தை இனிமேல் கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ வந்து கவலையே இல்லாத சக்கரவர்த்தி ராஜா அப்படின்னா நம்மளை மட்டும்தான் சொல்ல முடியும். அதுமே வந்து நம்மளே ஒரு சில குழந்தைங்க வந்து இந்த நாடகத்தோட ரகசியத்தை வந்து புரிஞ்சுக்காமல் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த கவலை இருக்குது. அப்படி யாராவது கவலை இருந்தாலும் இனி அப்பா வந்து அந்த கவலையெல்லாம் இல்லாமல் இருக்க சொல்கிறாரு. எதுவுமே வந்து நமக்கு புதுசாக நடக்கலை, ஆல்ரெடி நடக்கிறது நமக்கு நடந்துகிட்டே இருக்குது அப்படிங்கிற பாடத்தை மட்டும் உறுதியாக வச்சுட்டு அடுத்தது நமக்கு சந்தோஷமான நாள் வந்துடுச்சு, இந்த கஷ்டம் வந்து நமக்கு நிரந்தரம் இல்லை, நம்ம அப்பா கூட இனி சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற உறுதிமொழியை வந்து நம்ம எடுத்துகிட்டே இருக்கணும். ஓம் சாந்தி.